الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله خاتم المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين والناس أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل والفرقان الحميد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: يا معشر النساء، تصدقنا فإني رأيتكن أكثر أهل النار، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவில் அருளும் நிகரிலா அன்பும் இலகும் ஒரு இலையின் இன் பெயர் போற்றி என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். தன் கதி என்னவென்று இயங்கும் அந்நாளில் நம் கதி என்னவென்று இயங்கும் இயந்தரில் நம்பெருமான் கர்ணன் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவையும் ஷஃபாஅத்தையும் வேண்டியவனாகவும், இன்னும் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிவிடலாமல் நொடிமறவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபாய் தாபியங்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே விட்டிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் வற்றா கருணை என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். குறைகள் அனைத்தும் குறையுள்ள நம்மை சாரும், நிறைகள் அனைத்தும் நித்திய ஜீவனான அல்லாஹுவை சென்றடையும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் சமுதாயத்தின் பெண்மணிகளை பார்த்து, அதாவது பெண் சமூகத்தை பார்த்து இவ்வாறு கூறுவார்கள்: ஓ பெண் சமூகமே, ஏழு சொர்க்கங்களும் உங்களை அழைக்க வேண்டுமா? அல்லது ஏழு சொர்க்கத்தில் நீங்கள் எதை நாடுகிறீர்களோ அந்த சொர்க்கத்திலே நீங்கள் நுழைய வேண்டுமா? இதா சொல்லத்தில் மர்அத்துஹம் சஹா, ஐவேளை தொழுகையை நீங்கள் தொழுதால், வசாமத் ஷஹரஹா, நோம்பை சரிவர நோற்றால், وحفظت فرجها உங்களுடைய மறைவிடத்தை நீங்கள் பாதுகாத்தால், وإطاعة زوجها உங்களுடைய கணவன்மார்களுக்கு இத்தாஜ் என்று சொல்லக்கூடிய வழிபட்டு நடந்தால், ஏழு சொர்க்கங்களில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அந்த சொர்க்கத்திலே நீங்கள் நுழையலாம், அல்லது ஏழு சொர்க்கங்களும் உங்களை அழைக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கிறார்கள். இத்தாஜ் என்றால் என்ன? அதாவது சரித்திர கண்ணாடிகளிலே மின்னிடுகின்ற சஹாபிய பெண்மணிகளின் வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது இத்தாஅத் என்பதற்கு விளக்கத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். உதாரணத்திற்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய கணவரான அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலே: ஏமா, நான் ஷாம் தேசத்திற்கு பிரயாணம் செய்ய இருக்கிறேன். அன்றைய காலத்திலே வெளியூர்களுக்கு சென்று பிரயாணம் செய்வார்கள், சென்று வியாபாரம் செய்வார்கள். அதன் அடிப்படையிலே அபூ தலஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹரிடத்திலே: நான் வெளியூர் பிரயாணம் செய்ய இருக்கிறேன், நான் வருவதற்கு சில நாட்கள் ஆகலாம், அதனால் நான் வருகின்ற வரை நீங்கள் இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது, உங்களுக்கு என்ன தேவையோ அனைத்தும் வீட்டிலே இருக்கிறது, அதனால் நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்பதாக அபூ தலஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய மனைவியான உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லிவிட்டு செல்வார்கள். சிறிது நேரம் கழிக்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அவருடைய தந்தை வபாத்தாகி விட்டதாக செய்தி வருகிறது. பதட்டத்திலே என்ன செய்வதென்று தெரியவில்லை. என்னதான் இருந்தாலும் தந்தை அல்லவா, செல்வதற்கு முற்படுகிறார்கள். கணவன் சொன்ன அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது: நான் வருகின்ற வரை நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று தன்னுடைய கணவனான அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்களே, அதனால் நாம் செல்லலாமா என்பதாக தயக்கமாக இருக்கிறது. இருந்தாலும் தந்தை சென்றுதானே ஆக வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே வாசலிலேயே நின்று கொண்டிருக்கிறார்கள், வீட்டின் வாசலிலேயே நிற்கிறார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒரு பெண்மணியை அழைத்து இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே தெரிவித்து அதற்குரிய சட்டத்தை கேட்டுட்டு வருவதற்காக வேண்டி ஒரு பெண்மணியை அழைத்து நாயகத்திடத்திலே கேட்பதற்கு அனுப்புகிறார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்.
அந்த பெண்மணியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளிடத்திலே சம்பவத்தை கூறி கேட்கிறாள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அவளுடைய கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட சொல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிவிட்டு அனுப்பிவிடுகிறார்கள். எனவே அதன் காரணமாக உம்மு ஸுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய சொந்த தந்தையுடைய வஃபாத்திற்கு செல்லாமல் அவருடைய கணவனான அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வீட்டிலேயே இருந்து விடுகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவிற்கு செல்கிறார்கள். சென்று ஜனாசாவிலே கலந்து சொல்கிறார்கள், இவர் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார். ஏனென்று சொன்னால் அந்த சொர்க்கம் இவருக்கு கிடைத்தது இவர் செய்த அமலினால் அல்ல, இவர் ஈன்றெடுத்த மகளினால் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எனவே கணவன் ஏதாவது சொல்லை கட்டுப்பாட்டை நமக்கு விதித்தால், அதாவது அவருடைய மனைவிக்கு விதித்தால், அந்த அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அடுத்து உதாரணத்திற்கு இன்றைய காலத்திலே கணவனுடைய சொல்லுக்கு மனைவி கட்டுப்படுறாங்க காலம்லாம் போய் மனைவியுடைய சொல்லுக்கு கணவன் கட்டுப்படுகின்ற நிலைதான் இன்றைய காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு வேடிக்கையாக அவர் கதையை சொல்வார்கள் அல்லவா, அதாவது சொர்க்கத்துக்கு ஒருத்தர் போவானா, போயிட்டு அங்க போய் பார்த்தா ரெண்டு வாசல் இருக்கும், ரெண்டு வாசல்ல ஒரு வாசல்ல எழுதி போட்டிருக்கோம் மனைவிக்கு அடங்கியவர்கள், இன்னொரு வாசல்ல எழுதி போட்டிருக்கோம் மனைவிக்கு அடங்காதவர்கள் எழுதி போட்டிருக்கும். மனைவிக்கு அடங்கியவர்களின் வரிசையிலே நிறைய நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். யோசித்துக் கொண்டே நின்று மனைவிக்கு அடங்காதவர்கள் என்ற வரிசையில் போய் இவர் போய் நிற்கிறார்கள். உடனே கேட்கப்படுகிறது அவரிடத்திலே, நீங்கள் மாத்திரம்தான் இங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்க பொழுது அவர் சொல்வார், என்னுடைய மனைவி சொல்லியிருக்கா கூட்டத்தோட நிற்க கூடாது என்று, அதனால்தான் நான் அந்த வாசல் நிற்கிறேன் என்பதாக அந்த இந்த வேடிக்கையான ஒரு கதையை சொல்வார்கள். இந்த நிதர்சனமாக இதுதான் இன்றைய காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், மறுமையின் அடையாளத்தை பட்டியலிடுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், அத்தாஉரதுல் இம்ரா, ஒரு மனைவியுடைய சொல்லுக்கு கணவன் கட்டுப்பட்டு நடப்பதை இத்தாஅத் செய்து நடப்பது மறுமையின் அடையாளம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். நிறைய வழிமுறைகளை மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு மார்க்கம் நிறைய வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. உதாரணத்திற்கு கணவனை அடிக்கடி புகழ்ந்துரைக்க வேண்டும், அவனை அப்பப்போ புகழாரம் சூட்ட வேண்டும் அவனிடத்திலே அந்த மனைவி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களின் அந்த புகழாரத்தை நாம் சரித்திரத்திலே வாசித்து பார்க்கிறோம், மெய்சிலிருக்க வைக்கிறது. ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுள்ளே நுழைவார்கள். வீட்டிலே நுழைந்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நாயகத்தை பார்த்து புகழாரம் சுட்டுவார்கள். எவ்வாறு தெரியுமா, லனா ஷம்சுன் வலில் ஆஃபாக்கி ஷம்சுன், வானத்திலேயும் ஒரு சூரியன் இருக்கு, ஏன்டையும் ஒரு சூரியன் இருக்குது, ஒரு ஷம்சி ஹைரும் மின் ஷம்சி சமா, அந்த வானத்தில் இருக்கிற சூரியன் இல்ல, ஏன் இருக்க சூரியன் தான் சிறந்தது, பைன ஷம்ச தத்லு பாடல் பஜர், அந்த சூரியனாவது பஜருக்கு பின்னால் உதிக்கும், ஒரு ஷம்சி என்னுடைய சூரியனான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே இஷாவுக்கு பின்னால் உதிப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நாயகத்தை புகழ்ந்துரைப்பார்களாம். இன்னொரு முறை லவாமி துலைஹா அவர் ஐன ஹபீபனா, அன்று சுலேஹா அம்மையாரை பழைத்து கூறிய பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த பொழுது பழத்திற்கு பதிலாக பழத்தோடு சேர்த்து தங்களுடைய கைகளை அறுத்து கொண்டார்கள் அல்லவா, அதே பெண்கள் எங்களுடைய ஹபீபான என்னுடைய காதலான என்னுடைய கணவனான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பார்களே ஆனால் கைகளுக்கு பதிலாக கல்புகளை துண்டித்திருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவருடைய கணவனான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து உரைப்பார்களாம். உதாரணத்திற்கு இன்றைய காலத்திலே ஒரு மனைவி வந்து கணவன்ட சொன்னான், அதாவது ஏங்க நீங்க எனக்கு எப்படிப்பட்டவர் தெரியுமா, 2000 ரூபாய் நோட்டை போல, புது 2000 ரூபாய் நோட்டை போலன்ட்டு அந்த மனைவி வந்து கணவன்ட சொல்லலாம். உடனே கணவனுக்கு சந்தோஷம், அப்பா மனைவி என்ன பார்த்து புது 2000 ரூபாய் நோட்டுன்னு சொல்லிட்டாரு, சந்தோஷத்துல அப்படி துள்ளி குடிக்கிறான். சொல்லிட்டே கேட்கலாம், ஏமா அப்படி சொல்ற, ஏன்னா அதை வச்சிருக்கவும் முடியல, அதை மாத்தவும் முடியல, அதனாலதான் அப்படி சொன்னேன் என்று அந்த மனைவி சொல்வாளாம். இன்றைய காலத்திலே இந்த அவள் நிலை இன்றைய பெண்களிடத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக கணவனுக்கு ஏதாவது சொல்லி சொன்னால் அதற்கு கைகோர்த்து மனைவி நடக்க வேண்டும்.
வரலாற்றை நாம் வாசித்து பார்க்கிறோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இரண்டாம் உமர் என்று அழைக்கப்பட்டவர்கள், தங்களுடைய மனைவியான ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே கூறுவார்கள், ஓ ஃபாத்திமா, உன்னுடைய தந்தையும் ஜனாதிபதியாக இருந்தவர், உன்னுடைய சகோதரனும் அரசனாக ஜனாதிபதியாக இருந்தவன், இப்பொழுது உன்னுடைய கணவனான நானும் ஜனாதிபதியாக இருக்கிறேன். அவர்களெல்லாம் ஜனாதிபதியாக அரசராக இருந்த பொழுது பைத்துல் மாலிலே இருந்து காசை பெற்று அதை செலவு செய்தார்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு. ஆனால் நான் அவ்வாறு அல்ல, நான் அந்த காசை எல்லாம், அந்த பணத்தை எல்லாம் மறுபடியும் பைத்துல் மாலிற்கே செலுத்தி விடலாம் என்று ஆசைப்படுகிறேன். எனவே அதை என் வீட்டிலே இருந்து முதலில் ஆரம்பிக்கலாம் என்று யோசித்திருக்கிறேன் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மனைவியான ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவரிடத்திலே தெரிவித்த பொழுது ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவரிடத்திலே தெரிவித்து விட்டு இரண்டு வார்த்தையை சொல்வார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், உங்களுக்கு அந்த பணம் தான், அந்த நகை தான் உனக்கு முக்கியம் என்று சொன்னால் என்ன விற்று, நகை முக்கியம் இல்ல, நான் தான் முக்கியம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த நகையை என்னிடம் கொடுத்து விடு என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் தன்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறார்கள். ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அலைஹா அவர்கள் உடனே சொல்கிறார்கள், ஓ அமீருல் முஃமினீனே, இது என்ன செல்வங்கள், இதை விட பல கோடி செல்வங்கள், பல வைரங்கள், நகைகள், தங்கையின் தந்தங்கள் என்னிடத்தில் இருந்தாலும் அதை நீங்கள் கேட்டால் உடனே நான் கொடுத்து விடுவேன் என்று ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் தன்னுடைய கணவனான உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தெரிவித்த அந்த சம்பவத்தை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே வாழ்கின்ற பொழுது மனைவி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் சமூகத்திற்கு எச்சரிக்கையாக இந்த வார்த்தையை கூறுவார்கள், யா மஅஷர நிசா, ஓ பெண் சமூகமே, தஸத்தக்ன, நீங்கள் சதகா செய்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, ஃபைன்னி ரஐதுக்குன்ன அக்ஸரஹலினார், உங்களை நான் அதிகமாக நரகத்திலே கண்டேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்த பொழுது கேட்கப்படுகிறது. உபிமா தாலிக் யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன பண்ணோம், என்ன காரணம் யா ரசூலல்லாஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் திருடினீர்கள், நீங்கள் விபச்சாரம் செய்தீர்கள், நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று பெரும் பாவங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிடவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், சாபத்தை அதிகமாக நீங்கள் பரப்புகிறீர்கள், நல்ல கணவன்மார்களின் சொல்லுக்கு கட்டுப்படாமல் அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைய காலத்தில் வாழக்கூடிய பெண்மணிகள் எந்த அளவிற்கு அந்த ஹதீஸை புரிந்து நாயகத்தினுடைய அந்த வார்த்தையை புரிந்து வாழ வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எனவே வாழ்கின்ற காலத்திலே நம் சமுதாயத்தின் பெண்மணிகளை அவருடைய கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெண்மணிகளாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அறிய முடிவானாக. வாஸ்ல தஅவானா அலி அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.